என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? வீனஸ் பிக்சர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஸ்தாபனம், அவரும் மிஸ்டர் கோவிந்தராஜன், ஸ்ரீதர் சார், வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி மூணு பேரும் ஒன்றா ஆரம்பித்தாங்க. பல வெற்றி படங்களை கொடுத்தாங்க. அந்த காலத்துலேருந்து நிறைய சக்ஸஸ் கொடுத்தாங்க, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஸ்ரீதர் சார் போனார். அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி சாரும் கோவிந்தராஜன் சாரும், எங்கள் அப்பா, அவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய படங்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக அவங்க ரொம்ப வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய டெலிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க, மேனேஜர்ஸு அந்த மாதிரி கொடுத்து. அவங்களோட பர்சனல் அட்டென்ஷன் முதல்ல இருந்த மாதிரி இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ஃபெயிலியர்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் அப்போ வந்து அமெரிக்காவில் இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் சினிமாவுக்கு வர்றது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து இந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்தியாவுக்கு போய் எல்லாத்தையும் ஒரு தடவை செட்டில் பண்ணிவிட்டு அப்பா ரிட்டையர் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி அமெரிக்காவுக்கு போடலான்னு பிளான் பண்ணேன் நான். ஆக்சுவலாக நான் அமெரிக்காவில் வேலையில் இருந்தேன். அங்கே அப்போ 70s-லாம் வந்து ரொம்ப ஈஸி அங்கே வேலை கிடைக்கிறதும் சரி, அதே நேரத்தில் வந்து க்ரீன் கார்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. பட் அந்த நான் அந்த இன்டென்ஷனில் அங்கே போகல, படிச்சுட்டு வந்தலான்னு தான். பட் எங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால அங்கேயே ஸ்டே பண்ணேன். இங்கே வந்தேன். வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு எல்லாமே செட்டில் பண்ணுறதுக்கு. நாங்கள் எங்கள் நெகட்டிவ்ஸு ப்ளஸ் சர்டன் அசட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே ரிட்டையர் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு டைரக்டராக இருந்தார் ஒரு கம்பெனியில், டேன் இந்தியா வேட்டல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கம்பெனின்னு இருந்தது. அந்த கம்பெனியில் நான் வந்து கமர்ஷியல் டைரக்டராக இருந்து அந்த கம்பெனியை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் வந்து ஆர்எம்பி சாரும் கோவிந்தராஜன் சாரும் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக பேசிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் டாட்டரும் என் பையனுக்கு மேரேஜ் பண்ணலாமே அப்படின்னு பேசிட்டாங்க. ஸோ நாங்களும் மீட் பண்ணோம். மீட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரும் மேரேஜும் ஃபைனலைஸ் ஆச்சு. ஃபைனலைஸ் ஆகி மேரேஜ் வந்து எம்ஜிஆர் அவரோட தலைமையில் தான் ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்தது. மேரேஜெலாம் முடிஞ்சுது. முடிஞ்சு கொஞ்ச நாள் நான் அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆர்எம்இ சார் வந்து அப்போது வந்து இராணுவ வீரன் படம் ஆரம்பிக்கிற டைமில் எனக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து பார்ட் டைமாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். அப்போ இராணுவ வீரனுங்கிற பிக்சர் ஸ்டார்ட் பண்ணுற டைமு நான் போய் வந்து பார்ட் டைமாக தான் என்டர் பண்ணேன். அதுக்கப்புறமா கிராஜுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா அவர் வந்து அப்போ அந்த டைமில் 5 போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தார். ரொம்ப பிஸியாக இருந்த டைமு, ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்த டைமு. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா சூழ்நிலை எப்படி ஆகிடுச்சுன்னா நான் அப்படியே பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைமாக சினிமாக்குள்ளே என்டர் ஆனேன். நான் ஃபுல் டைமாக இறங்கி ஃபுல் ப்ரொடக்ஷனும் நான் தான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டேன். அது ஒரு நல்ல அனுபவம். அப்போ வந்து எஸ்வி முத்துராமன் சார் டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணதுனால ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரியே நான் ஒர்க் பண்ணேன் நான். அப்போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஆர்எம்இ சாரும் வந்து ஒரு எக்ஸலண்ட் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் மாதிரி அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அப்படி ஆரம்பித்தது தான் சினிமாவில் நான் என்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். சைமல்டேனியஸாக எனக்கு வந்து மணிரத்னம் வந்து எனக்கு வந்து பாலு மகேந்திரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பாலு மகேந்திரா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர்கிட்ட நல்ல கதை இருக்குது, நீங்கள் வந்து எடுக்கலாமே அப்படின்னு என்கிட்ட சஜஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ எனக்கு என்னென்னா பாலு மகேந்திரா பற்றி மணி ரெக்கமெண்ட் பண்ணதுனால கதையை கேட்டேன். கதை ரொம்ப நல்லா பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மூன்றாம் பிறைங்கிறது வந்து உருவாச்சு. தென் வி வெண்ட் இன் அப்ரோச்ட் கமல் சார். கமல் சார் ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் வி மேட் த ஃபில்ம். அது என்னென்னா கொஞ்சம் கிளாஸாக இருந்ததுனால சத்யா மூவிஸ் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம வந்து சத்யஜோதியில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். ரஜினிகாந்த் சார் வந்து உள்ளே போனால் ரொம்ப வந்து ஒரு சிம்பிள் மேன். அப்போவே வந்து அவர் ஒரு வளரக்கூடிய ஒரு ஸ்டாராக தான் இருந்தார். அந்த மாதிரி நேரத்தில் கூட வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எந்த ஒரு
டிஸ்டர்பன்ஸும் அவர் மூலியமாக ப்ரொடக்ஷனுக்கோ ப்ரொடியூசருக்கோ வந்ததில்லை. ரொம்ப சிம்பிளாக இருப்பார் அண்டு மற்றவங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பார். அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் பொள்ளாச்சியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போல்லாம் பொள்ளாச்சியில் வந்து ரொம்ப ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, ரஜினி சார், சிரஞ்சீவி, ஸ்ரீதேவிக்கெலாம் அங்கே கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணி அங்கே ரூம்ஸ்லாம் அலோகேட் பண்ணி கொடுத்தோம். ரஜினி சார் வந்து முதல்ல செக்இன் பண்ணார், ரூமுக்கு உள்ளே போயிட்டார். ரூமில் போய் பார்த்தாரு, அவர் பிடிச்சிருந்தது, அவர் செட்டில் ஆகிட்டார். செட்டில் ஆகி கொஞ்ச நேரம் கழித்து என்கிட்ட வந்து கேட்டார், சிரஞ்சீவி எங்கே போடுறீங்க, ஸ்ரீதேவிக்கு எந்த ரூமு அப்படின்னு வந்து கேட்டார். நான் போய் காமித்தேன். அப்போ சிரஞ்சீவி ரூமு ஒரு சின்ன ரூமாக தான் இருந்தது. இவர் என்ன பண்ணார், இல்லை இல்லை, சிரஞ்சீவி வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வராரு, அவர் நம்மளோட கெஸ்ட்டு மாதிரி, அதனால் அவருக்கு இந்த ரூமை கொடுங்க, நான் அந்த ரூம்லேயே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன ரூம் எடுத்துக்கிட்டு அவருக்கு பெரிய ரூமை கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனாலிட்டி அவர். அதே மாதிரி தான் வந்து அவர்கிட்ட நாங்கள் 6 படம் பண்ணியிருக்கோம். இந்த 6 படத்துலேயும் வந்து நான் அவர்கிட்ட வந்து அதே ஹியூமிலிட்டி, அதே சிம்பிளிசிட்டி நான் வந்து அவர்கிட்ட நான் பார்த்தேன். 3ஆம் படம் கதை கேட்டவுடனேவே அதில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை வேறு சாய்ஸ் இருந்தது உங்களுக்கு? இல்லை சார், கதை கேட்ட உடனே நாங்கள் வந்து கமல் சாரை தவிர்த்து வேறு யாரும் திங்க் பண்ண முடியல அந்த காலகட்டத்தில். அதனால தான் அவரை போய் அப்ரோச் பண்ணோம். அவர் கதையை கேட்டதுக்கப்புறம் அவர் தான் சொன்னார், ஸ்ரீதேவி தான் இது பண்ண முடியும். கமல் சார் தான் சாய்ஸ். அவர் தான் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து ஸ்ரீதேவி கிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. நானும் பாலு மஹேந்திராவும் போய் ஸ்ரீதேவி அவங்ககிட்ட சப்ஜெக்டை சொன்னோம். அவங்களும் பிடிச்சி போய் தான் இந்த ஃபார்ம் ஆச்சு. அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோல் வந்து சிலஸ்மிதா. ஆமாம், அது யாருடைய சாய்ஸ்? அது பாலு மஹேந்திரா சாய்ஸ். அவர் வந்து ஏதோ ஒரு படத்தில், அவங்க படத்தில் பார்த்துட்டு அந்த ஃபேஸு, அந்த ரஸ்டிக் லுக்கு அண்டு அந்த மாதிரி வந்து கேரக்டர் நம்மளுக்கு இருக்குது, அதனால் வந்து அவங்கள நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணார். உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தார். அவர்கிட்ட சாங்ஸ் வாங்குறதோ, அவர்கிட்டேருந்து இது வாங்குறதோ அந்த காலத்தில் கட்டத்தில் ரொம்ப டஃப். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், மணி சாரை கூட்டிகிட்டு போய் மணிரத்னம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோன்னே இளையராஜா சார் வந்து, ரொம்ப டைட்டாக இருக்கும் எனக்கு ஷெட்யூலு, பட் எனிவே நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொன்னார் இனிஷியலாக. அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஏன்னா நீங்கள் புது பையனை கூப்பிட்டு வரீங்க, எப்படி எடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் என்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார் ராஜா சார். நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் இவர் ஷூட்டிங் போனார். ஷூட்டிங் போய் வந்து எனக்கு சாங் எல்லாம் எடுத்தார். எடுத்ததுக்கப்புறம் அந்த 2 சாங்கை நான் வந்து மணிரத்னத்தை சொன்னேன், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா லெனின் சாரை வச்சு நான் எடிட் பண்ணி ராஜா சாரை காமிக்கிறேன், ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஷெட்யூலில் இருக்கீங்க, ஏன்னா வந்து ராஜா சாரை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 சாங்கை வந்து பிரசாத் இதுக்கு ஸ்டுடியோவுக்கு போனோம். போயிட்டு லஞ்ச் டைமில் ராஜாவை பார்க்க வைக்கலான்னு அமர் சார் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாரு. நான் மேலே போய் லோட் பண்ணிவிட்டு ரோல்லாம் லோட் பண்ணிட்டு ஆப்ரேட்டர் கையில் பணத்தை கொடுத்துட்டு வந்து உட்காந்தேன். இவர் சாப்பிட்டுட்டு வந்தார். வந்தோடனே இளையராஜா சார் வந்து, நான் போய் சொன்னேன், சார் வந்து இது மாதிரி சாங் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துருங்க, இல்லை இல்லை எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது எப்படி அப்படின் போது, எனக்கு வந்து அமர் சாரும் பாஸ்கரும் கூட இருந்தார், ஒரு தடவை பார்த்துடலாமே அந்த பையன், புது பையன் நல்லா எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரின்னு உள்ளே வந்தார். உள்ளே வந்து சாங் போட்டோம், இந்த 1st சாங்கும் போட்டோம். 2nd சாங்கும் போட்ட உடனே வெளியே இருந்த ஆர்கெஸ்ட்ரா பீப்புள் எல்லாரும் உள்ளே வந்து திருப்பி போட சொன்னாங்க ஒரு தடவை சாங்கு. பார்த்த உடனே ராஜா சார் சொன்னாரு, பரவாயில்லப்பா பையன் பிரமாதமாக எடுத்திருக்கான், ரொம்ப நல்லா டைரக்டர் அப்படின்னு அவர் வாயிலே சொன்னார். அது ஒரு அனுபவம். படம் எல்லாம் முடிஞ்சு ரஜினி சார் வந்து படத்தை பார்த்தார். பார்த்துட்டு ரஜினி சார் என்ன பண்ணியிருக்காரு, ஏவிஎம் ஸ்டுடியோவில் அப்போ ஏதோ ஒரு ஷூட்டிங்கில், அப்போ அங்கே இருந்த டைரக்டர்ஸ்கிட்ட எல்லாம் என்ன சொன்னாருன்னா, நீங்களாம் போய் தயவுசெய்து இங்கே பாருங்கள், ஒரு புது பையன் எப்படி பிரமாதமாக எடுக்கிறான் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணார் மணிரத்னம் பகல் நிலவு மூலியமாக. கார்த்திக் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு ஃபினாமினல் ஆக்டர்ஸ், அ வெரி சென்சிட்டிவ் ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட அவ்வளோ திறமை இருக்கும். அவரை வந்து நம்ம அழகாக அவரை வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம ஒர்க் வாங்கினா ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கொடுப்பார் அவர். என்ன அப்போ அப்போ கொஞ்சம்
கார்த்திக் பற்றி தெரியும். இந்த திடீர்னு வந்து கேன்சல் பண்ணுவார், ஆனால் வந்து வந்து அதுக்கு எல்லாம் வந்து மேக்கப் பண்ணிவிடுவார் கார்த்திக்கு. அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து ரேவதி, ரேவதி அவங்க அந்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணாங்க. குஷ்பு வந்து ரொம்ப அவங்களும் நல்ல பப்ளி ரோல், அவங்களும் நல்லா பண்ணாங்க. சின்னி வந்து நல்ல காமெடி ரோலு. ஸோ விஜயகுமார் சார் அந்த ஜமீன்தார் ரோல். ஸோ இந்த ஹோல் என்டையர் படத்தில் பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா அமைஞ்சுது. இளையராஜா சார் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன் வந்து, ஆல் சாங்ஸ் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த ஃபஸ்ட்டு சாங்குலேருந்து கடைசி சாங் வரைக்கும் எல்லாம் அஞ்சு சாங்கும் பிக் ஹிட். அப்போ அந்த படம் வந்து நான் வந்து எடுத்து முடிச்சுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணும் போது ரெண்டு ஏரியா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போது வந்து நான் டிசைட் பண்ண அந்த படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் டிடி ஏரியாவில் நானே ரிலீஸ் பண்ணேன். டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து ஒரு ஆள்கிட்ட நான் ரிலீஸ் பண்ணேன். படம் வந்து ஃபஸ்ட் வீக் ஓப்பனிங் டேலேருந்தே சரி பெரிய ஹிட் ஆகிடுச்சு. சாங்ஸ்லாம் ஏற்கனவே பாப்புலர் ஆனதுனால ஹிட் ஆகிடுச்சு. இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்த படமாக அவங்களுடைய இதயம் படம் அமைஞ்சது. ஆமாம் ஆமாம். கதிர் பற்றி உங்களுக்கு தெரியும், கதிர் வந்து அவர் பாக்யராஜ் சார்கிட்ட வந்து இது அந்த டிசைனராக இருந்தார். என்கிட்டையும் வந்து அடிக்கடி வந்து பழகுவார்னா, ஏன்னா அந்த ஏழு நாட்கள் அப்போது நாங்கள் வந்து இவர் கூட ஜாயிண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது, ஏஎல்எஸ் நாச்சியப்பன் கூட ஜாயிண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு கதிர் வந்து அறிமுகமான, அதுலேருந்து எங்கிட்ட வந்து வீட்டுக்கெலாம் வருவார். எங்கள் படத்துக்கு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு அவர் தான் டிசைன்லாம் பண்ணார். அவர் வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி இது மாதிரி நல்ல கதை இருக்குன்னு நீங்கள் கேளுங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நானும் தள்ளி போட்டே வந்தேன், என் கான்ஃபிடென்ஸே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அவர் அடிக்கடி வர, ஒரு நாளைக்கு வந்துட்டார் சண்டே. ஒரு சண்டே வந்து நேராக வந்து மேலே வந்துட்டார். மேலே வந்து அண்ணா இன்னைக்கு கேட்டுருங்கண்ணா கேட்டுருங்கன்னு சொல்லி சரின்னு நான் உட்காந்தேன். டூ ஹவர்ஸ் கதை சொன்னார் கந்து, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனேன்னா சரின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு அட்வான்ஸை கொடுத்து ரைட்டுப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நாங்கள் டிசைட் பண்ணுவோம் காஸ்டிங் யாரெல்லாம் பண்ணலாம். ஆனால் முரளி போட்டால் தானே இந்த கேரக்டருக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் உள்ள கேரக்டரு அவர் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு புது ஹீரோயின் போடலான்னு அப்படின்னு சொன்னார். சரிப்பா நீ போய் பாரு புது ஹீரோயின் அப்படின்னு சொன்னால், அப்போல்லாம் இந்த மாதிரி காஸ்ட் டைரக்டர்ஸு அதெல்லாம் கிடையாது இல்லையா. கதிர் என்ன பண்ணார், ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலேஜ் வாசல்லையும் போய் நின்று பார்த்து பார்த்து டபிள்யூசிசின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஹீரோவை பார்த்தார். பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட வந்து சொன்னார், சார் அந்த அவங்க வந்து அவங்க அப்பா ஒரு ஆர்மி மேஜரு அண்ட் டாக்டர் ஆல்சோ, அவங்க அம்மா வந்து எல்லாம் வந்து கன்சர்வேட்டிவ், அண்ணா நகரில் இருக்காங்க. நான் போய் அப்ரோச் பண்ணேன், அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னு நான் போனேன். நான் போயிட்டு அவங்க அப்பா பேரண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்ககிட்ட நான் அஷூரன்ஸ் கொடுத்தேன், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நான் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனாக இருப்பேன், நீங்கள் கவலையப்பட வேண்டாம், நான் வந்து ஐ டேக் குட் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த ஹீரா வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தாங்க. அது ஒரு அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவங்க. கரெக்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் தொடங்கி பல டேரக்டரில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த புக்கம் கதிராகட்டும், அதுக்கு கண்ணன் ஆகட்டும், கருப்பாணி, திருமுருகன் ஆகட்டும், இப்படி பல டேரக்டரில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இவங்க பண்ண எல்லா படமும், உங்களோட சேர்ந்து அவங்க பண்ண எல்லா படமும் பெரிய ஹிட் படங்கள். எப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் இத்தனை புதுமு இயக்குநர்கள் அறிமுகம் பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்தது? இல்லை எனக்கு என்னென்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஏற்கனவே வந்து சத்யா மூவிஸில் நான் அங்கே இன்வால்வ் ஆகியிருக்கும் போது அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எங்களுக்கு ஒரு அவுட்லுக், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் அப்படின்னு அங்கே நாங்கள் இது பண்ணோம். சத்யஜோதிங்கிற போது நான் வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நான் வந்து எப்போவுமே நான் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த காலத்துக்கட்டத்தில் நான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த டைரக்டர்ஸ்லாம் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்டு ஃபேமிலி கவர் பண்ணுற மாதிரி சப்ஜெக்டாக தான் இருந்தது. அதனால் எனக்கு வந்து அதில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் நிறைய கேமராமேனும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ரவி கே சந்திரன், அப்துல் ரஹ்மான், அந்த மாதிரி மணிகண்டன். இன்றைக்கெல்லாம் அவங்க ஆல் இண்டியா லெவலில் பெரிய கேமராமேனாக இருக்கவங்க எல்லோரும் நிறைய பேர். சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து இன்றைக்கும் என் கூட நல்லா டச்சில் இருக்காங்க. ஆஃப்தர் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணார்,
இல்லை இந்த பையன் ஏதோ ஷார்ப்பாக வருவான் போட்டிருக்கு இந்த டைரக்டரு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சாருக்கு அவர் தான் மோட்டிவேட் பண்ணார். தென் ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. விஜயகாந்த் சார் மாதிரி நான் சொல்கிறேன் சார், நான் வந்து பழகினதுலேயே ஒரு எக்ஸலண்ட் பர்சன் அந்த மாதிரி யாரும் கிடையாது சார். அவர் வந்து ஒரு நம்மளோட நம்ம தான் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம அதை பற்றியே நினைக்கவே வேண்டாம். அவரே ஃபுல்லாக எல்லாம் பார்த்துக்குவார். ஷெட்யூல்லேருந்து எல்லாத்துலேயுமே அவரே பிளான் பண்ணிக்குவார். சம்டைம்ஸ் லேட் நைட் ஷூட்டிங்காக இருக்கும்போது நான் போய் பொள்ளாச்சியில் வெயிட் பண்ணிட்டுருந்தேன்னா என்கிட்ட வந்து சொல்லுவார், நீங்கள் போய் தூங்குங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஹோல் நைட் ஷூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மத்தியானம் வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் கண்டினியூ பண்ணார். அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் பார்க்க முடியாது. பழகிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு நல்ல மனிதன். நான் நல்லா இருக்குன்னு ப்ரொடியூசர் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆர்டிஸ்டெலாம் அவர் ஒருத்தர் சார். நான் படம்லாம் முடித்து ஆனந்த்ராஜ் ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு கமர்ஷியலாக. அப்போ வந்து முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து நான் வந்து இதுக்கு போயிட்டு இருந்தேன். நான் ட்ரிச்சுக்கு போனேன். அதே ஃப்ளைட்டில் விஜயகாந்த் சாரும் வந்தார். விஜயகாந்த் சார் வந்தோடனே நான் போய் அவரை விஷ் பண்ணேன். அவர் வந்து திருப்பி கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே பிரதர்? அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பர்சன் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சார். ரஜினிகாந்த் அளவுக்கு வந்து கமல்ஹாசனோட உங்களுக்கு வந்து நெருக்கமான பழக்கம் உண்டு இல்லையா? கமல் சார் வந்து மூண்டாம்பரி ஷூட்டிங்லேருந்து அவரோட அட்மிரர் ஆகிட்டேன் நான். ஏன்னா சீனை கேட்டதுக்கு அப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சீனோடல அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுலாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. பர்டிகுலராக வந்து நான் சொல்ல போனால் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கல. அவர் அவர் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாருன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பாலு மகேந்திரா வந்து ஒரு ஷார்ட்டை நீங்கள் அதிலே கவனிச்சிருப்பீங்க. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லை, டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் இல்லை. கையில் ஹேண்டல்டு கேமராவாக வந்து ஹேரி 2CBV கேமரா கையில் வச்சுருந்துட்டு அந்த டோர் வாசலில் நின்று கமல் வந்து ஸ்ரீதேவியை பார்த்து ஓடி வருவாங்க இல்லையா, அந்த தலையில் அந்த சட்டியை வச்சுட்டு அந்த ஷாட் எடுக்கும்போது பிளான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரிவர்ஸ் பண்ணாங்க. அடுத்த வாட்டி ஃபைனல் டேக் அப்போது அந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு, பாலமேந்திரா வந்து கேமரா பிடிச்சிட்டு இவரை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. இவர் என்ன பண்ணார்னா அப்படியே வரும்போது கரெக்டாக ஒரு லேம்ப் இருக்கும், அதை வந்து அதை வந்து நாங்கள் ரிஹர்சலில் எடுக்கவே இல்லை. ஆனால் அவராக இம்ப்ரவைஸ் பண்ணி இடித்து கீழே உளுந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அங்கே இருந்த என்டையர் ஆடியன்ஸ் வந்து பார்த்துருந்தவங்களாம் கிளாப் பண்ணாங்க. என்ன இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னா, பாலு மகேந்திரா இருக்கார் இல்லையா, அவர் சச்ச ஜீனியஸ் ஆஃப் அ கேமராமேன். அவர் என்ன பண்ணாருன்னா அங்கே பதட்டமே ஆகாமல் அப்படியே ஃபாலோ பண்ணார் கமலை. சூப்பர், ரொம்ப நல்லா. அதே மாதிரி கமல் சார் வந்து ஃபைட்டாக இருக்கட்டும், காக்கிச்சட்டை எடுத்துக்கோங்க ஃபைட்டாக இருக்கட்டும், ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி செய்வார், ரிஸ்க் எடுப்பார். அண்டு டான்ஸ், டான்ஸ்னால் வந்து அவர் வந்து ஃபுல் ரிஹர்சல்லாம் பண்ணிலாம் பெருசாக இல்லை, ஆன் த ஸ்பாட் வந்து அவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ணுவார். ஒரு நேச்சுரல் டான்ஸர், நல்ல பர்ஃபார்மர். மூன்றாம் பரிக்கு அப்புறம் ஏன் கமல்ஹாசன் உங்களுடைய நிறுவனத்தில் எந்த படத்திலும் நடிக்கலை? இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் சத்யா மூவிஸில் வந்து நான் அங்கே இருந்ததுனால நான் வந்து ரெண்டும் ஒன்று தானேன்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணல. பட்டாசு பட கதை நான் என்ன முதல் முதல்ல தொடரி படத்தில் தான் சத்யஜோதி நிறுவனம் சந்திச்சது. அந்த ப்ராஜெக்ட் வந்து பிரபு சாலமன், நான் அவரோட ப்ரீவியஸ் பிக்சர் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, பிரபு சாலமன் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்ரோச் பண்ணோம். அவர் வந்து இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்டு, இது ட்ரெயின்லேயே நடக்கிற மாதிரின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து தனுஷ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவர் போய் அப்ரோச் பண்ணார். அப்புறம் தனுஷ் வந்து என்னோட சன் அர்ஜுன் அவரை கூப்பிட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அண்டு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு செஞ்சார் தனுஷ் வந்து, எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாரு. எங்கே மிஸ் ஆச்சு அந்த படம் நினைக்கிறீங்க? அந்த படம் மிஸ் ஆனது வந்து பிரபு சாலமன் சார் வந்து அதில் வந்து கிராஃபிக்ஸில் பண்ண கான்சன்ட்ரேஷன் இதில் விட்டுட்டார், மெயின் ஸ்கிரிப்டில் இமோஷன்ஸில் விட்டுட்டார். அண்டு வந்து அந்த இன்னொரு இடத்த எங்கே தப்பாகிடுச்சுன்னா, நாங்கள் வந்து நார்மலாக என்ன பண்ணுவோன்னா ஃபுல் பிக்சர் எடுத்த உடனே ஃபுல் எடிட்டட் வெர்ஷன் பார்ப்போம் சார். அந்த படத்தில் என்னால் பார்க்க முடியல. என்னென்னா ஃபுல்லாக கிராஃபிக்ஸு, அதனால் வந்து முடித்த உடனே எல்லாம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இட் வாஸ் டூ லேட். ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
இவர் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது தான் ரியலைஸ் பண்ணோம், சரி ரைட்டு நம்ம வந்து பண்ணிடலான்னு பண்ணிட்டோம் நாங்கள். அஜித் ப்ரொபோசல் எப்படி வந்தது முதல்ல? விவேகம் வந்து சி அஜித் சார் வந்து மெனி இயர்ஸ் அகோ அவர் என்ன பண்ணாருன்னா, என்னையும் அர்ஜுன் என் செகண்ட் சன்னையும் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு உங்களை மீட் பண்ணோம் வாங்கன்னு சொன்னார். நாங்கள் வந்து அவரை பாக்ஷரட்டனில் போய் அடையார் பார்க்கில் மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது அப்போது வந்து சொன்னார், இது மாதிரி சத்யஜோதிக்கு நான் ஒரு ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வீவர் ஹாப்பி. அப்போ பேசும்போது வந்து அவர் சொன்னார், நான் இப்போ ஒரு ஏவிஎம்க்கு ஒரு படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். நீ சொல்கிற திருப்பதி பீரியடில். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வெயிட் பண்ணோம். திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தது அர்ஜுனுக்கு. அர்ஜுன் ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து உங்களை மீட் பண்ணோம், அப்பாவையும் உங்களை மீட் பண்ணோன்னா நாங்கள் அவர் வீட்டுக்கு போனோம். மீட் பண்ணும்போது இது மாதிரி நெக்ஸ்ட் பிக்சர் வந்து நான் வந்து சத்யஜோதிக்கு செய்கிறேன். அப்போ வந்து அவர் சொன்னார், இவர் வந்து நம்ம சிவா சிறுத்தை சிவா வந்து ஒரு ஆக்ஷன் பிக்சர் வந்து நல்லா இருக்கு, டோட்டலாக ஃபாரினில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அஜித் சார் வச்சு நல்லா இருக்கும் ஆக்ஷன் பிக்சர்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பிக்சர். அப்படி தான் ஃபார்ம் ஆச்சு. தென் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவரே வந்து, சரி நம்ம இந்த காம்பினேஷனில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிக்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணோம், விஸ்வாசம் ஸ்கிரிப்டை. அப்போது அவர் வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரு. படமும் வந்து பெரிய அளவுக்கு போச்சு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அதை விட பெரிய அளவுக்கு போயிடுச்சு அந்த படம். இல்லை விஸ்வாசம் படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித்துடைய கேரியர்லையும் சரி உங்கள் சத்யஜோதி ஃபிலிம் கேரியர்லையும் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வெற்றி படம். அஜித் சார் வந்து பேசிக்காக வந்து சார் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் மேன் சார். அவர் சொன்ன டைமுக்கு வருவார், 7 மணிக்குன்னா 7 மணிக்கே வந்து நிற்பார். இல்லை நைட் ஷூட்டிங் ஆனாலும் அதுக்கு மூஞ்சியே சுழிச்சிக்க மாட்டார், கரெக்டாக வந்துடுவார். மற்ற விஷயங்கள்லாம் தலையிட மாட்டார். அண்ட் இஸ் வந்து எப்படி பேசிக்காக வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். அவருக்கு வந்து என்னென்னா சீனில் இன்வால்வ் பண்ணுவார் சார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு போயிட்டான், தேவையில்லாமல் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுகிறது இல்லை வந்து கேரவனில் போய் உட்காந்துக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்பாட்லேயே இருப்பார். கூப்பிட்ட நேரத்தில் டைரக்டர் கூப்பிட்டார்னா வந்து இன்வால்வ் ஆகிக்குவார். அண்டு மற்ற கோ ஆர்டிஸ்டை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அது நான் ரொம்ப வந்து அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அவரோட பிஹேவியர் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, கோ ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவார். சம்டைம்ஸ் அவர் செட்டுக்கு வந்த உடனே யாராவது ஒரு சீன் இன்னொரு ஆர்டிஸ்ட் சீன் டைரக்டர் சிவா என்ன பண்ணுவார், முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்த உடனே அதை முடிச்சிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவார், அதே ஸ்பாட்டில் உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணுவார். இதே மாதிரி ரஜினி சாருக்கும் இது மாதிரி நடந்திருக்கு, அவரும் அப்படி தான். ஒரு நாங்கள் தங்க மகன் எடுக்கும்போது, தங்க மகன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது மனோரமா வி கே ராமசாமியை வச்சு ரஜினி சார் வார்த்தைக்குள்ளே ஒரு லீட் சீன்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை அமைச்சிட்டாரு. வேலையை அமைச்சிட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்தார். வந்தவுடனே அப்போ டேரக்டர் ஜெகநாதன் ஹீரோ வந்துட்டார், இதை அப்புறமா எடுத்துக்கலான்னு சொன்னார். இவர் என்ன பண்ணதுமா ரஜினி சார், ஐயோ என்னை விட அவங்க சீனியர்ஸு, ஃபஸ்ட்டு அவங்கள எடுங்க, நான் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி வெயிட் பண்ணேன் சார். அதுதான் சார் தீச இந்த குவாலிட்டிஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வராங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டிஸ்னால தான் அவங்க வராங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல கதை கேட்டார்னா அதுக்கப்புறம் அந்த கதையில் இன்டர்ஃபியரே ஆக மாட்டார்னு வெளியில் ஒரு செய்தி இருக்குது, அது உண்மைதானா? இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார் சார். ஆனால் வந்து அவர் ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவரோட கேரக்டர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவர் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுறார் சார். அவர் முதல்ல கேட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து நல்ல இம்ப்ரவைசேஷன், இப்போ ஆக்ஷன் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இன்னும் கூட இன்வால்வ் ஆகிக்குவார், இன்னும் நல்லா பண்ணணும், இதை விட பெட்டராக பண்ணணும்னு அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.